ഹായ് എവ്രിവാൻ, വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ നഫീസ ക്രിയേറ്റീവ് വെൽഡിങ് ഇപ്പോൾ തന്നെ നമ്മുടെ ചാനലിൽ പുതുസാ പാക്കുറീங்கன்னா സബ്സ്ക്രൈബ് பண்ணி வெச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் அண்ட் ஈஸி டிராயிங்ஸ் கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பென் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ரீஃபில் பென் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம பேப்பர் வந்து, அதாவது இந்த ஃபுல்லாகவே நம்ம பேப்பர் வந்து சுற்றி ஒட்டிடணும், கவர் பண்ணிடணும். நான் உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கேற்றாப்பில் மூடுற மாதிரியும் நான் மூடியும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது செய்கிறது ஈஸி தான், அதனால் நான் வீடியோவில் காமிக்கல. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அளவு மெஷர் பண்ணிவிட்டு ஒட்டணும். அவ்வளோதான், மேலே கவர் பண்ணியிருக்கேன். அழகாக மூடுது. இப்போ வந்து அட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டோனட் ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறோம். டோனட் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு நாலு பீஸ் நமக்கு தேவைப்படும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு ரவுண்டு போட்டு உள்ளே ஒரு ரவுண்ட் போட்டு நம்ம வந்து ஒட்டிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நாலு பீசஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நாலையுமே நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நாளையும் நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நம்ம சைடில் வந்து பேப்பர் வச்சு ஒட்டணும். அப்போ தான் நமக்கு கார்ட்போர்டுன்னு தெரியாது. ஓகே, இப்போ வந்து நான் ஒயிட் பேப்பர் வச்சு தான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் பேப்பர் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் டிசைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஓகே இப்போ இந்த நூல் எடுத்து இங்கே நடுவில் நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் நடுவில் பாசி கூட போடுறதா இருந்தால், அதாவது பாசி பீட்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் போடாமல் சிம்பிளாகவே செய்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாரி, அது வந்து அதிகப்படியான வேலையாக இருக்கும், அதுதான் நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். நம்ம சிம்பிளாகவே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா கிராண்டாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பாசிலாம் போட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் முடிச்சு போட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம செஞ்சுருந்த பென்னை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பென்னுக்கு மேலே இது நம்ம ஒரு பேப்பர் வச்சு ஒட்டிக்கலாம். நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம மூடிக்கலாம். இப்போ ஈஸியாக நமக்கு ஒரு பென் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு ரைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர். அஸ்லாமு அலைக்கும்.